புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளை ஒருங்கிணைத்த ஒரு மக்களவை தொகுதிக்கு 967 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் முழுமையாக மகளிர் மட்டும் செயல்படும் வாக்குச்சாவடிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வாக்குச்சாவடி, பசுமை வாக்குச்சாவடி என உருவாக்கப்பட்டுள்ளது. பசுமை வாக்குச்சாவடி மிஷன் வீதியில் உள்ள வாபூசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் நுழைவாயிலில் தென்னை போலைகளை கொண்டு கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மூங்கில் மரங்களை கொண்டு வரவேற்பு குடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாழைமரத்தில் தோரணங்களும் கம்பு, மக்காச்சோளம், பனை போலை, குருத்தோலை ஆகியவற்றை கொண்டு தோரணங்களும் அமைத்து நாளை வாக்காளர்களை வரவேற்க காத்திருக்கின்றன. மேலும் இயற்கை சாயத்தினால் உருவாக்கப்பட்ட பொம்மைகள், பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பித்தளை பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றினை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் இன்று பார்வையிட்டனர். நாளை வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் இதனை பார்வையிடுவதும் அவர்களுக்கு கம்பு, கேழ்வரகு, கூழ் வழங்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாபூசி பள்ளி 1886 ஆண்டு கட்டப்பட்ட மிக பழமையான பள்ளி. அதனால்தான் இந்த பசுமை வாக்குச்சாவடி இங்கு உருவாக்கப்பட்டது. மேலும் ராஜ்பவன் தொகுதியில் அதிகம் படித்தவர்கள் இருந்தாலும் இங்கு ஆண்டுதோறும் குறைந்த அளவிலேயே மக்கள் வாக்குப்பதிவு செய்கின்றனர். அவர்களை வரவேற்கும் விதமாக இந்த பசுமை வாக்குச்சாவடி உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜவஹர் தெரிவித்தார்.